பணிகள் ஏறுவதற்குள் இயக்கியதால் பஸ் படிக்கட்டில் இருந்து பெண்கள் தவறி கீழே விழுந்தனர். அவர்களை மீண்டும் ஏற்றாமல் சென்ற டிரைவர் கண்டக்டரிடம் சக தொழிலாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குடியாத்தம் அரசு போக்குவரத்து கழக பணிமனை அரசு டவுன் பஸ் தடம் N9P குடியாத்தத்தில் இருந்து பேனாம்பட்டு அருகே உள்ள பல்லலக்குப்பம் கிராமத்துக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த பஸ் நேற்று பிற்பகல் 2 மணி அளவில் பல்லலக்குப்பம் துலுக்கன்பேட்டை கிராமத்துக்கு வந்தது. அதில் பல்லலக்குப்பம் ஊராட்சியில் பணிபுரிந்து வரும் 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் 40 மேற்பட்டோர் ஏறிக்கொண்டிருந்தனர். அப்போது திடீரென டிரைவர் சுரேஷ் பஸ்ஸை இயக்கியதால் படிக்கட்டில் இருந்த 2 பெண்கள் தவறி கீழே விழுந்து காயமடைந்தனர். இதை கண்ண சக தொழிலாளர்கள் பஸ்ஸை நிறுத்தும்படி கூச்சலிட்டுள்ளனர். ஆனால் 2 பேரையும் ஏற்றாமல் பஸ் அங்கிருந்து சென்றுள்ளது. அதனால் ஆத்திரமடைந்த தொழிலாளர்கள் கண்டக்டர் மற்றும் டிரைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் பஸ்ஸை நிறுத்தவில்லை. இதற்கிடையே சிறிது நேரத்தில் பஸ் பல்லலக்குப்பத்துக்கு சென்றடைந்தது. பஸ்ஸில் இருந்து கீழே விழுந்து காயமடைந்தவர்களை சக தொழிலாளர்கள் சிலர் மீட்டனர். பின்னர் அவர்கள் 6 கிலோமீட்டர் தூரமுடைய பல்லலக்குப்பம் கிராமத்துக்கு நடந்து சென்று கிராம நிர்வாக அலுவலர் ஜெயக்குமாரிடம் இது பற்றி புகார் தெரிவித்தனர். அவர் உடனடியாக வேலூர் மண்டல அரசு போக்குவரத்து கழக அதிகாரியிடம் இது பற்றி தெரிவித்தார். அதன் பேரில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அதிகாரி கூறினார். இந்த சம்பவம் பல்லலக்குப்பம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.